தோத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் TNPSC குரூப் 4 தேர்வு எழுத வந்தவர்களை அனுமதிக்கப்படாததால் ஹால் டிக்கெட்டை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், ஏன் அவங்க தேர்வு எழுத அனுமதிக்கப்படல, காரணம் என்ன? வணக்கம் உமா. அதாவது தமிழகம் முழுவதும் இந்த TNPSC குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 10 வட்டங்களில், தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர் உட்பட 10 வட்டங்களில் 223 மையங்களில் சுமார் 63,388 பேர் இந்த தேர்வு எழுதுகிறார்கள். இதுவில் தூத்துக்குடியில் உள்ள வாவுசி கல்லூரியும் ஒரு தேர்வு மையமாக உள்ளது. இந்த தேர்வு மையம் என்பது பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் இருந்து சற்று தொலைவில் உள்ளது. எனவே இந்த தேர்வு எழுதுவதற்காக இன்று காலை, அதாவது பொதுவாக தேர்வுத்துறை 9 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் மாணவர்கள் தேர்வு எழுதுவர் வந்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மிகவும் கடுமையாக எச்சரித்திருந்தது. ஆனால் இந்த தேர்வு மையம் தூத்துக்குடி பேருந்து நிலையங்களில் சற்று தொலைவில் இருப்பதால் சுமார் 50 மேற்பட்ட மாணவர்கள் 9:05 மணிக்கு இந்த தேர்வு எழுதும் மையத்திற்கு வந்தார்கள். ஆனால் அதற்குள் காவலர்கள் அந்த தேர்வு மையத்தின் கதவுகளை பூட்டிவிட்டு மணி 9:05 ஆகிவிட்டது, உங்களை தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என்று கூறினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த தேர்வு எழுத வந்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்கள் மிகவும் கடுமையாக உங்களை தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது, நீங்கள் 9 வந்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டதால் இவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து தேர்வு எழுத வந்தவர்கள் தங்கள் கால் டிக்கெட்டை கிழித்து எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பெரும்பாலும் பெண்கள், அதாவது குடும்ப பெண்கள் எல்லாம் இந்த தேர்வு எழுத வந்திருந்த நிலையில் சுமார் 50 மேற்பட்டவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது மிகவும் வருத்தத்தை அளிப்பதாக உள்ளது உமா. அருண், தேர்வு எழுத அனுமதிக்கப்படாதவர்களுடைய மனநிலை என்ன? தமிழக அரசுக்கு அவங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? அதாவது தேர்வு எழுத, அதாவது அரசு வேலை என்பது அனைவருக்கும் ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. இந்த குரூப் தேர்வுக்காக அவர்கள் கடந்த 1 தயார் செய்து இந்த தேர்வு எழுதி எப்படியும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை தேர்வு எழுத வந்தவர்களிடம் இருந்தது. அந்த நிலையில் தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என்பது அவர்களை மிகவும் மன சோர்வடைய வைத்துள்ளது. ஒரு 5 இவ்வளவு கடுமையாக, அதாவது நீட் போன்ற தேர்வுகளில் கடைபிடிக்கப்படும் கடுமையை இதிலும் கடைபிடிக்க வேண்டுமா? எங்களது வாழ்க்கை என்ன ஆகுது? இன்னும் ஒரு தேர்வு எழுதுவதற்கு தாங்கள் பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், தங்களுக்கு இதனால் வயது அதிகமாகும், எனவே அரசு தங்களை இந்த தேர்வில் அனுமதித்திருக்கலாம், இவ்வளவு தமிழக அரசே தங்களது மாநிலத்தில் உள்ளவர்களிடம் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடுகளை வைத்திருக்க கூடாது, ஒரு 5 இடைவெளி என்பது மிகவும் சாதாரணமான விஷயம், அதுவும் இந்த தேர்வு மையம் பேருந்து நிலையத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது, தாங்கள் பேருந்துகளிலோ ஆட்டோ பிடித்துதான் வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்ற ஒரு குமுறலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் உமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்.